இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல் உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். அனுமதியின்றி முற்றுகை போராட்டம் செய்த சிபிஎம் கட்சியினர் கைது. விவசாயிகளை வஞ்சிக்கும் வேளாண் மற்றும் மின்சார சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அதை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்தும் தஞ்சாவூரில் உரிய அனுமதியின்றி தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 82 மேற்பட்டோரை கைது செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் டிகேஜி நீலமேகம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து உரிய அனுமதியின்றி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதாக 32 பெண்கள் உட்பட 82 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்திய விவசாயத்தை சீரழித்து இந்திய விவசாயிகளை கார்பரேட் முறைகளுக்கு கொத்தடிமையாக மாற்றக்கூடிய மிக மோசமான விவசாய பூர்வமான 3 சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்த துணித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நாடுதழ விவசாயிகள் பல்வேறு சமூக அமைப்புகள் பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள் போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாபில் துவங்கி பஞ்சாப் ஹரியானா தொடங்கி தொடர்ந்து இப்போது டெல்லி மாநகரத்தை கடந்த 5 நாட்களாக முற்றுகையிட்டு போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். டெல்லியின் மாநகரத்தில் அவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையை நியாயமாக பேசி தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் முன்னே வரவில்லை. நாங்கள் போராட்டம் போகவும் டெல்லியில் அவர் கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆனாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை தீர்வு காணாமல் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என்கிற உறுதியோடு போராடுகிறார்கள். அவர் மீது கடுமையாக தாக்குதல்களை டெல்லி காவல்துறை நடத்துகிறது. இதை மிருகத்தனமான காவல்துறை தாக்குதலை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். ஒன்று, இன்றைக்கு தமிழ்நாடு பூராவும் இந்த டெல்லியில் போராட விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு பூராவும் எல்லா மாவட்டங்களும் பல்வேறு இடங்களில் தர்ணா மறியல் போன்ற போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தஞ்சாவூர் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் மேலும் தொடரும். டெல்லி பிரச்சனை தீர்வு அந்த போராட்டம் நீடிக்கிற வரையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.